கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா பேசு. இது கேக்குது, சூப்பரா கேக்குது. இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி வச்சு பேசிரு. மொபைல்ல என்ன ஷேர் பண்ற? ஆமா டீச்சர். இது சூப்பரா கேக்குது. அப்படியே அதே மாதிரி ஷேர் பண்ணு. ஓகே டீச்சர். ஓகேடா. வீடியோ ஆஃப் பண்ணிட்டா டீச்சர்? நீ ஒயிஸ்ட். உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குமா? வீடியோ ஆஃப் பண்ணா உங்களுக்கு பேண்ட்வித் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். வீடியோ ஆஃப் பண்ணிக்கோடா. ஆஃப் பண்ணிக்கோ. ஹரி ஒரே ஸ்மைலிங்கா இருக்கு. ஐயோ ஐயோ கேக்குறீங்க. டீச்சர் ரம்யா இது நல்லா வருது. திரீஷ் கேக்காது. டீச்சர் மினி மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்பதான் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஸ்கிரீன் ஷேர் பாரு. சூப்பர். ஆப் லாக். ஓ வெரி நைஸ். டேய் ப்ளே. நெக்ஸ்ட் வந்து அதை ஓபன் பண்ணிட்டு இங்க மூவி இருக்கும், அந்த மூவிய டச் பண்ணீங்கன்னா, டச் பண்ணிட்டு நீங்க வந்து போட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணணும். போட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு தீம் செலக்ட் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் உங்க வீடியோக்கு டைட்டில் எழுதணும். டைட்டில் எழுதிட்டு உங்க கேலரியில சேவ் பண்ணிக்கலாம். நீங்க இல்லைன்னா மினி மூ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கலாம். என்னமா ஒரு ஆப்பா? ஆப் மாதிரியாமா? ஆமா. எப்படி நீ ஓபன் பண்ண? வீடியோ பண்ணிட்டு மேம். சூப்பர். போட்டோஸ் ஆ போட்டு வீடியோ மோஷன் பிக்சர் ஆக்கிருக்கியா? இல்ல மேம், ஸ்கிரீன் ஷேர்ல மியூசிக் வர்க் ஆகல மேம். ஓகே ஓகே ஓகே. ஏனா நீ இப்போ ஜூம்லயே இருக்கல, அதனால மியூசிக் வர்க் ஆகாது. பட் திஸ் இஸ் சூப்பர். வெரி நைஸ். சரி. அதுல பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சிருந்தியா? ஃபர்ஸ்ட் லெவலத்துல மியூசிக் ரெண்டுமே வச்சிருந்தேன் மேம். அதுக்குமே இருக்கா? ஜூம் கால்ல இருக்கும்போது ஒரு மியூசிக் ப்ளே ஆகாது. அதுதான் ப்ளே பண்ணலாம். அது ஷேர் குடுக்கறேல, அப்ப வந்து வித் கம்ப்யூட்டர் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை எனேபிள் பண்ணினா வர்க் ஆகும். இங்க ஷேர் ஆடியோ ஆஃப் னு காமிக்குது பாரு மொபைல்லயே கீழே. ஆடியோ இப்ப ஆஃப் பண்ணிருக்கேன். அது ஆன் குடுத்து பாரு. இங்க இருக்குல்ல தெரியாது எனக்கு. இப்ப வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி காமிக்கையா? எப்படி பண்ணாங்க என்னடமா? மினி மூவி கிரியேட் பண்ணி காமிக்கிறியா? ஓகே டீச்சர்.
அது எப்படி கிளிக் பண்ணி வர்க் பண்றதுன்னு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர். ஓகேடா. சார் சமயா ஸ்கிரீன் ஷாட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன் நீ டைரக்டா ஒன்னையும் செஞ்சு காமிப்பேன் நினைச்சேன். சமா நீ செய்யற சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே சொல்லுடா நீ என்ன பண்றேன்னு. ஓகே டீச்சர். ஃபர்ஸ்ட் வந்து போட்டோஸ் நீங்க செலக்ட் பண்ணனும். செலக்ட் பண்ணீங்கனா அப்புறம் நீங்க தீம் செலக்ட் பண்ணனும். வேற தீம் செலக்ட் பண்ணு. ஏய் என்னோட டிபி நம்மளுக்கு அந்த வீடியோ எப்படி காட்டணும்ன்றது கீழே இருக்கா? ஆமாடா ரம்யா. ரம்யாமா நம்ம அது எடிட் எல்லாம் பண்ண வேண்டிச்சு. இந்த இப்படி வரணும் வீடு வரணும். ஆமா அது வந்து நீ செலக்ட் பண்ண போட்டோஸ் அப்படியே உடனேவே மியூசிக்கோட வீடியோ ஆக்கிடும். வித்இன் மினிட்ஸ். அது வந்து அவ அந்த பிபிடியில ரொம்ப கிளியரா போட்டிருந்தா. ரம்யா பேசுறது கேக்கல ஆனா நீ பேசுற. ஓகே வாட்டி. இது ஓகே. இப்ப அந்த தீம் நினைக்கிறேன். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி காமி. ஓகே டீச்சர். எங்க போனோ எங்க தொடணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே செய்யுதுன்னா கரெக்டா புரிஞ்சிடும். ஓகே டீச்சர். சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்க வீடியோவா பண்ணிக்கலாம். இங்க மூணு தொட்டு அப்படி உங்களுக்கு வீடியோவா வேணும்னா ஸ்லைட் ஷோவா தான் வேணும்னா இங்க ஸ்லைட் ஷோன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு நீங்க ஸ்லைட் ஷோ பண்ணிக்கலாம். இதோ நான் பண்ணி கட்டுறேன். இதுல ஏதாச்சும் ஒரு போட்டோ செலக்ட் பண்ணிக்கணும். Very nice. தொட்டுட்ட உடனே வீடியோ தான் மாறிடுமா அது நெக்ஸ்ட் கொடுத்த உடனே. ஆமா டீச்சர். மியூசிக் வந்து அதுலயே இருக்குமா இல்ல மியூசிக்ல நம்ம தனியா ஃபிட் பண்ண மாட்டீச்சு? ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் அதுலயே வரும். ஸ்டார்ட் பண்ணும் போது அப்புறம் நான் நம்மளும் மியூசிக் போடலாம். இதோ இங்க இருக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே அம்மா. பேசிக் இங்கிலீஷ் பிசா எப்படி போனே? இதுல
ஆன் அப்படினு சொல்லிட்டு கீழே சோ இப்ப வீடியோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? எஸ் டீச்சர். சூப்பர். எந்தெந்த பிக்சர் வேணுமோ அதை எடுத்து ஸ்லைட் ஷோன்னு கொடுத்தா ஸ்லைட் ஷோ ஆகுது. மூவி செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா மூவியா மாறுது. இது வந்து எங்க ஸ்கூலோட குரூப் மேம் இது. ஓ சரி மேம், சரி. எல்லா கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸும் இந்த குரூப்ல இருக்காங்க. இந்த போன் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த குழந்தைங்க. அனுப்பிடுங்க மேம், அது அவங்க பாத்துக்கலாம். எப்ப டைம் கிடைக்குமோ பண்ணிருக்கேன். இந்த மாதிரி லைவ்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல பசங்க. கொஞ்சம் ஆமா ஆசையா இருக்கும் பசங்களுக்கு. ஆமா சூப்பர் ரம்யா, சூப்பரா இருந்துச்சு ரம்யா. வெரி நைஸ் உன்னோட பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ரெடி பண்ணிருந்த. அது நான் எதிர்பார்த்து என்ன நினைச்சேன்னா நீ வந்து அத ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு அப்படியே போய் எங்க போகணும் என்ன. தேங்க்யூ சோ மச், சூப்பரா இருந்துச்சு ரம்யா. I'm hurrying.